வணக்கம். பள்ளிக்கூடம் ஒரு இடம். இந்த இடத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை கற்றுக்கொள்வீர்கள், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய கிளாஸ் ரூமை பார்க்கும்போது சம மாணவர்கள், அது எந்த ஜாதியை சார்ந்த நபராக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்த நபராக இருக்கட்டும், ஒரே மேசையில் அமர்ந்து கொண்டு நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்கும் இடம்தான் இந்த பள்ளிக்கூடங்கள். ஆனால் பள்ளிக்கூடங்களில் இன்னைக்கு மதத்தை திணித்து வருகிறார்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சோஷியல் மீடியாவில் பல இடங்களில் ஒரு தவறான கருத்தை பகிர்ந்து வருகிறார்கள். சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அல்ல நாங்கள் போட்டு வரும் வீடியோக்களாக இருக்கட்டும், இந்த வீடியோக்களுக்கு கீழே நீங்கள் பார்த்தீர்கள் கமெண்ட் செக்ஷனில், உங்களுக்கு யூனிஃபார்ம் என்றால் புரியவில்லையா, யூனிஃபார்ம் தானே இங்கே போட சொல்லி வருகிறார்கள். இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். எப்படி இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை திசை திருப்ப பார்க்கிறார்கள் ஒரு சில நபர்கள் என்று. யூனிஃபார்ம் முக்கியம்தான், ஆனால் இந்த படத்தை பாருங்கள். இது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களின் போராட்டம். பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சீக்கியராக இருந்தால், நீங்கள் இஸ்லாமியராக இருந்தால், நீங்கள் ஹிந்துவாக இருந்தாலோ அல்ல வேற ஒரு மதத்தை சார்ந்த நபராக இருந்தாலோ நீங்கள் யூனிஃபார்ம் அணிவது ஒரு கட்டாயமான விஷயம். ஆனால் பள்ளிக்கூடத்தின் இன்னொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறது. அதாவது உங்களுடைய மதச்சார்பற்ற பழக்கங்கள் இருந்தால் கட்டாயமாக இது இல்லாமல் நீங்கள் அந்த மதத்தை ஃபாலோ செய்ய முடியாமல் இருந்தால், அதாவது அசென்ஷியல் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ், இது இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் வழங்கிய இந்த அதிகாரம், இந்த உரிமை. ஸ்கூல்களில் படிக்கும்போது யூனிஃபார்மை தவிர வேற எந்த கலர் துணியும் நீங்கள் போடக்கூடாது, இதுதான் சட்டம் கூறி வருகிறது. அதாவது உங்களுடைய யூனிஃபார்மின் கலர் நீல நிறமாக இருந்தால் உங்களுடைய டர்பன், உங்களுடைய ஹிஜாபுடைய நிறமும் அதே நீல கலரில் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த மாணவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் எத்தனையோ வருடமாக. ஒரு சீக்கியர் என்கிற பெயரில் உங்களுடைய யூனிஃபார்ம் சிகப்பாக இருக்கும்போது, நீல நிறமாக இருக்கும்போது வேற ஒரு கலரில் அவர் அணியவில்லை. இதே முறையில் ஒரு மாணவி பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது அந்த பள்ளிக்கூடத்தின் யூனிஃபார்மின் நிறம் நீலமாக இருக்கும் போது அந்த மாணவி வேறொரு நிறத்தின் ஹிஜாபை அணியவில்லை. அந்த ஸ்கூல் நிர்வாகம் எதை அவருக்கு கொடுத்திருக்கிறதோ அதை மட்டும்தான் அணிந்து வருகிறார்கள். இதில் எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் பிரேக் செய்யப்படவில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம், கல்லூரிகளில் யூனிஃபார்ம் கோடே இருக்காது. எந்த கல்லூரியிலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா யூனிஃபார்ம் என்கிற விஷயமே இருக்காது. ஒரு சில கல்லூரிகளில் அப்படி அந்த யூனிஃபார்ம் கோட், ட்ரெஸ் கோட் இருந்தால் அந்த கல்லூரிகளில் அந்த யூனிஃபார்மை இவர்கள் கடைபிடிக்க வேண்டும். இதே முறையில் அதாவது அந்த யூனிஃபார்மின் கலர் எதுவாக இருந்தாலோ அதே கலரில் அவர்களுடைய ஹிஜாப் இருக்க வேண்டும், அதே கலரில் அவர்களுடைய டர்பன் இருக்க வேண்டும். ஆனால் கல்லூரிகளில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த வீடியோவை நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மாணவி கருப்பு நிற ஹிஜாபை அணிந்து வரும்போது இது வந்து யூனிஃபார்ம் இல்லை என்று யாரெல்லாம் கூறி வருகிறார்களோ, இதே நபர்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் அவர்களுக்கு இஷ்டப்பட்ட நிறத்தில் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வருவதை எப்படி நீங்கள் யூனிஃபார்மாக எடுத்துக்கொள்ள முடியும்? அது யூனிஃபார்மாக இருந்தால் இதையும் நீங்கள் யூனிஃபார்மாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். இது ஒரு நிறமாக இருக்கிறது, அவ்வளவுதான். இதை எதற்காக நீங்கள் ஒரு ரிலிஜியஸ் கலரை கொடுத்து, தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக எந்த இடத்தில் நல்ல விஷயங்கள் பேசப்பட வேண்டுமோ, எந்த இடத்தில் நல்ல கல்வி கற்றுக்கொள்ள வேண்டுமோ, அந்த இடத்தில் உங்களுடைய மதத்தை, மத சாயத்தை பூசி வருகிறீர்கள். தயவு செய்து, யூனிஃபார்ம் என்றால் எந்த இடத்தில் யூனிஃபார்ம் இருக்கிறதோ அந்த யூனிஃபார்மை தான் இவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இவர்களுக்கு கிடைத்த அந்த அதிகாரத்தை தான் பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த யூனிஃபார்மை தவிர வேறொரு கலரை போட்டால் அது ஒரு தவறான விஷயம். எந்த இடத்தில் யூனிஃபார்மே இல்லையோ, எந்த இடத்தில் ட்ரெஸ் கோடே இல்லையோ, அந்த இடத்தில் நீங்கள் எப்படி ட்ரெஸ் கோடை திணித்து வருகிறீர்கள்? அப்போ அவர்களுக்கும் ஒரு யூனிஃபார்மாக இருக்க வேண்டுமா இல்லையா?
இன்னொரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மாணவர்கள் மீது எந்த அளவில் அழுத்தத்தை கொடுத்து வருகிறார்கள். பெண்ணிற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் மானம். ஆனால் அந்த மானத்தை கலைத்து விட்டால் அவர்கள் பயந்து போவார்கள், அவர்கள் அஞ்சி விடுவார்கள். இந்த நோக்கத்துடன் தான் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேலை பார்த்து வருகிறது. இந்தியாவில் எதை நீங்க சாப்பிடலாம், எதை நீங்க சாப்பிடக்கூடாது, எதை நீங்க போட்டுக்கொள்ளலாம், எதை நீங்க போடக்கூடாது என்கிற அதிகார உரிமை இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனல் ரைட், ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கும் போது, இந்த நாட்டு அரசாங்கம் இந்த நாட்டு சட்டத்திட்டங்களில் எழுதியிருக்கும் போது, எப்படி உங்களால் ஒரு ட்ரெஸ் கோடை திணிக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். மிகவும் கேவலமான விஷயம் இன்னைக்கு இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் அட்மிஷன் ரெக்கார்ட்ஸ்களை லீக் செய்து விட்டார்கள். முக்கியமாக இஸ்லாமிய பெண்களுடைய அட்மிஷன் ரெக்கார்ட். இந்த ரெக்கார்டை பார்க்கும்போது அவருடைய பெயர், அவருடைய ஃபோன் நம்பர், அவருடைய குடும்பத்தின் அட்ரஸ் அனைத்தையுமே சோஷியல் மீடியாவில் லீக் செய்து விட்டார்கள். இந்த டாக்குமெண்ட்களை யார் லீக் செய்தார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, காலேஜ் டெவலப்மெண்ட் கமிட்டி, அதாவது சிடிசி, உடுப்பியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜோடைய சேர்மன், பிஜேபியின் எம்எல்ஏவான ரகுபதி பட், இவர் டிசம்பர் மாதத்திலிருந்தே நீங்கள் புர்கா அணிந்து உள்ளே வரக்கூடாது, நீங்கள் ஹிஜாப் அணிந்து உள்ளே வரக்கூடாது. இங்கே பிரச்சனை யூனிஃபார்ம் கோட் அல்ல, இங்கே பிரச்சனை ட்ரெஸ் கோட் அல்ல, இங்கே பிரச்சனை ஒரு மதத்தின் குழந்தைகளை எப்படியாவது துன்படுத்த வேண்டும், அவர்கள் மீது ஒரு ரிலிஜியஸ் சாயத்தை பூசி அவர்களை மிரட்ட வேண்டும், இதை ஒரு அரசியல் களமாக மாற்ற வேண்டும். அதில் இவர்கள் ஒரு அளவில் சக்சஸும் ஆகிவிட்டார்கள். இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது டிசம்பர் மாதத்திலிருந்தே இந்த நபர் ஹிஜாப் அணியக்கூடாது என்று கூறியிருக்கிறார். இவர் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த மாணவிகளுடைய டேட்டா தான், ரெக்கார்ட்ஸ் தான் வெளியாகியுள்ளது. அவருடைய ஃபோட்டோ, சப்மிட் செய்யப்பட்ட ஃபோட்டோ, இந்த பெண், இந்த பெண்ணுடைய படம் இது, இந்த பெண்ணுடைய ஃபோன் நம்பர் இது, இந்த பெண்ணுடைய அட்ரஸ் இது. இதை எப்படி நீங்கள் பார்ப்பீர்கள்? இதே முறையில் நீங்கள் பார்த்தீர்கள்லாம், ஆலியா அசதி 17 வயது மாணவி, இவருடைய போனில் பல விதமான போன் கால்கள் வந்திருக்கிறது. 17 வயது இந்த சிறுமி. இந்த பெண்ணுடைய போனில் போன் செய்து அவரை மிரட்டியிருக்கிறார்கள். உன்னுடைய பெற்றோருடைய பேர் இது, உன்னுடைய வீட்டு அட்ரஸ் இது, உன்னுடைய போன் நம்பர் இது, உன்னுடைய போட்டோ உட்பட எங்களிடம் இருக்கிறது. அந்த பெண் நாள் முழுவதும் தன்னுடைய மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்திருக்கிறார். இந்த நாட்டு பெண்களுக்கு இதுதான் பாதுகாப்பா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு இதுதான் பாதுகாப்பா? சிந்தித்து பாருங்கள். எந்த அளவில் இந்த விஷயத்தில் இவர்கள் கீழ்த்தலமான அரசியலை பார்த்து வருகிறார்கள். யார் இந்த ஆலியா அசீதி என்று பார்க்கும்போது, கர்நாடகா கல்லூரியில் அந்த 6 மாணவிகள் போராட்டத்தில் முதல் முறையாக இறங்கிய அந்த மாணவிகளில் இந்த மாணவியும் ஒரு பெண். எதற்காக நீங்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறீர்கள், எப்படி நீங்கள் போராடலாம் என்கிற அந்த அகங்காரத்துடன், அந்த மிரட்டல் பாணியில் இவர்கள் அவரை மிரட்ட பார்க்கிறார்கள். ஆலியா சீதி இன்னைக்கு வெளியே வரும்போது கம்ப்ளீட்டாக தன்னுடைய முகத்தை கூட மறைச்சு தான் வெளியில் வருகிறார். காரணம், இதற்கு முன்னாடி கொடுத்த பல மீடியாக்களுக்கு கொடுத்த அந்த இன்டர்வியூக்களில் இவருடைய முகம் தெரிய வந்திருக்கிறது. இந்த நபர்கள் கால் செய்து மிரட்டும் போது அவருடைய ஃபோட்டோ உட்பட அவருக்கு அனுப்பியிருக்கிறார்கள் வாட்ஸ்அப் வழியாக. இது மட்டுமல்ல, இன்னொரு மாணவி ஹஜ்ரா ஷிஃபா, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக ஆசைப்படும் இந்த மாணவி, பாம்புகள் என்றால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவர்களை படம் பிடிப்பது என்னுடைய ஒரு ஆம்பிஷனாக இருக்கிறது, ஆனால் இது போன்ற டார்கெட் நடக்கும்போது என்னுடைய ஆம்பிஷன் என்னவாக இருக்கும் என்று எனக்கு புரியவில்லை. நான் எதற்காக கல்லூரிக்கு சென்று படிக்க வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. எனக்கு அங்கே பாதுகாப்பே இல்லை என்பதை நான் அறிந்துவிட்டேன் என்று கூறியிருக்கிறார். இதையும் தாண்டி பிஜேபி எம்எல்ஏ ரகுபதி பட், இவர் ஒட்டுமொத்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டை கொடுத்திருக்கிறார், நீங்கள் எப்படி வேணாலும் நடந்து கொள்ளுங்கள், நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று. அதாவது, எந்த மாணவர் அந்த காவி உடையை, அந்த காவி துண்டை அணிந்து பள்ளிக்கூடத்திற்கு, அந்த கல்லூரிக்கு செல்கிறாரோ அவருக்கு ரகுபதி பட் என்கிற இந்த எம்எல்ஏ முழு ஆதரவை கொடுத்து வருகிறார். இது போன்ற நபர்கள் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனில் எந்த பதவியும் வைத்திருக்க வேண்டுமா? இந்த நபர் மீது எதற்காக எந்த விதமான வழக்கும் போடப்படுவதில்லை. இது மட்டுமல்ல, இன்னொரு பெண்
கர்நாடகாவின் ஜேடிஎஸ் மெம்பர் நஜ்மான் நசீருடைய போட்டோவை வைரல் செய்து அதை ஒரு பொய் பிரச்சாரத்திற்கு உண்டாக்கியிருக்கிறார்கள். நஜ்மா இவரும் ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய மாணவி. இங்கே பாருங்கள், டாமினோஸ்க்கு செல்லும் போது, ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு செல்லும் போது எந்த விதமான ஹிஜாபும் இவர் அணிவதில்லை. ஆனால் ப்ரொட்டஸ்ட் செய்யும் போது மட்டும் இவர் அந்த நகாபை அணிந்து வருகிறார். அதாவது இந்த நபருக்கு இந்த ஹிஜாபெல்லாம் முக்கியமல்ல, இந்த பெண்மணி உங்களை மிஸ்லீட் செய்து வருகிறார் என்று இந்த பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இதை ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் ஹிந்துத்துவ சே ஹிந்துஸ்தான், இந்தியா ஓல்ட் ஹிஸ்டரி, இது போன்ற எத்தனையோ சோஷியல் மீடியா ஹேண்டில்கள் வழியாக, ஹிந்து ப்ரொடெக்ட் ஃபோரம், த இன்டர்நெட் ஹிந்து, ஹிந்து ஹெரிட்டேஜ் போன்ற எத்தனையோ ஹிந்து அமைப்பை சார்ந்த இந்த சோஷியல் மீடியாக்களில் இந்த படத்தை வைரல் செய்து வருகிறார்கள். இந்த பெண்ணிடம் தொடர்பு கொண்டு இதை பற்றி கேட்டபோது, ஜனதாதள் செக்யுலர் கர்நாடகாவுடைய மெம்பரான நஜ்மா நசீர், இவர் நான் காலேஜிலெல்லாம் படிக்கவில்லை, 2018 ஆண்டு என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து விட்டேன், நான் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், நான் ஹிஜாப் அணிவதோ அணியாமல் போவதோ அது என்னுடைய பர்சனல் சாய்ஸ், ஆனால் நான் இவர்கள் காட்டி வரும்படி நான் ஸ்டூடெண்ட் அல்ல, அந்த இடத்தில் நான் ப்ரொட்டஸ்டில் கலந்து கொள்ளவில்லை. எதற்காக என்னுடைய படத்தை இவர்கள் சோஷியல் மீடியாவில் வைரலாக்கி வருகிறார்கள், அதுவும் என்னை மாணவியாக காட்டி வருகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. இது மட்டுமல்ல, இவருடைய இன்னொரு படத்தை மாஃப் செய்து, வேறொரு பெண்ணுடைய உடல் இவருடைய முகத்தை மாஃப் செய்து அதையும் சோஷியல் மீடியாவில் வைரலாக்கி வருகிறார்கள். இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரியும். ஒரு பக்கம் வைரல் இமேஜ், அதாவது இந்த பெண் நஜ்மா நசீருடைய படத்தை காட்டி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள். இன்னொரு பக்கம் இதே உண்மையான படத்தை நீங்கள் பாருங்கள். தான்யா ஜெனா, மும்பை மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு மாடல், இவருடைய படத்தை மாஃப் செய்து எப்படி இந்த வேலையை பார்த்திருக்கிறார் அப்படின்னு பாருங்க. அதாவது ஒரு பெண்ணுடைய தன்மானம், அந்த பெண்ணுடைய மரியாதையை கலைத்து விட்டால் அவர் அஞ்சி விடுவார், பயந்து விடுவார் என்று இந்த வேலையை பார்த்து வருகிறார்கள். யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் அந்த ஃப்ரண்ட் லைன் இருக்கிறார்களோ அவர்களை டார்கெட் செய்து வருகிறார்கள் இந்த நபர்கள். இதை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? சிவசேனா இன்னைக்கு காங்கிரஸுடைய கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட இவருடைய பேஸ் லைனை நீங்கள் பார்த்தீர்கள்ல, ஹிந்துத்துவ கொள்கை கொண்ட இந்த ஒரு கட்சி, பிஜேபியுடன் எத்தனையோ வருடங்களாக இணைந்து இருந்த இந்த கட்சி, இந்த கட்சியுடைய தலைவர் ஆதித்ய தாக்கரே கூறிய ஒரு விஷயம், பள்ளிக்கூடங்களில் யூனிஃபார்ம் அணிவது கட்டாயம், யூனிஃபார்ம் இல்லாமல் நீங்கள் வேறு எந்த ட்ரெஸ்ஸையும் உள்ள வரவிடக்கூடாது. இதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், யூனிஃபார்ம் இருந்தால் அந்த யூனிஃபார்மை மட்டும்தான் ஒரு மாணவி ஒரு மாணவர் அணிய வேண்டும், யூனிஃபார்ம் இல்லாமல் வேறு எதையுமே அணியக்கூடாது. ஆனால் இதற்கான ஒரு கிளாஸும் இருக்கிறது, யூனிஃபார்ம் என்றால் அப்படி அவர்களுடைய ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அவருக்கு இடம் கொடுத்தால் ஹிஜாப் அணியும் போது அந்த யூனிஃபார்முடைய கலரும் ஹிஜாபுடைய கலரும் ஒன்றாக இருக்க வேண்டும், இது யூனிஃபார்மாக தான் கருதப்படும். ஒரு சீக்கியர் டர்பன் அணிந்து வந்தால் அந்த டர்பனுடைய கலரும் அந்த யூனிஃபார்முடைய கலரும் ஒன்றாக தான் இருக்க வேண்டும், இதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அப்போ எதற்காக இந்த ட்ரெஸ் கோட், யூனிஃபார்ம் போன்ற விஷயத்தை முன்னிறுத்தி வருகிறார்கள்? அதாவது உங்களை கன்ஃபியூஸ் செய்ய வேண்டும். கல்லூரி மாணவர்கள், அவர்களுக்கு எந்த விதமான ட்ரெஸ் கோடும் இல்லாமல் இருக்கும் போதும் அவர்களையும் ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோடாக எடுத்துக்காட்டி சோஷியல் மீடியாவில் இதற்கான ரியாக்ஷன் ஒன்றாக இருக்க வேண்டும், மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிவிட வேண்டும், ட்ரெஸ் கோடை தானே போட சொல்கிறார்கள், இதில் என்ன தவறு என்று உங்களுடைய தாட் ப்ராசஸை குழப்ப வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டு மாணவர்களை டார்கெட் செய்து வருகிறார்கள். கிளாஸ் ரூம் என்றால் பல மாணவர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து அந்த குடும்பம், அதாவது ஒரு கிளாஸ் ரூமிலேயே ஒரு குடும்பமாக மாறிவிடும். டீச்சருக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், பக்கத்தில் இருக்கக்கூடிய மேசையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மாணவருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், எந்த இடத்திலிருந்து அனைத்து மதம் ஜாதி என்கிற அந்த பிரிவினையை மறந்துவிட்டு ஒரு மாணவர் இன்னொரு மாணவரை வெறும் மாணவராக மட்டுமே பார்க்கும் போது அந்த இடத்தில் எந்த அளவில் நீங்கள் விஷத்தை கலந்து விட்டீர்கள்? இதுதான் மிக முக்கியமான விஷயம். யூனிஃபார்ம் கோட் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த யூனிஃபார்ம் கோடை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதே விஷயத்தை மூன்று நீதிபதிகள் கொண்ட ஒரு லார்ஜர் பெஞ்சிற்கு அனுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட், இது அர்ஜென்ட் கேஸ் இல்லை, இதை வந்து முக்கியத்துவம் கொடுக்க முடியாது,
இதற்கான இமீடியட் டேட்டை எங்களால் வழங்க முடியாது என்று கூறி வருகிறார்கள். எந்த அளவில் மாணவர்களை பிரித்து அந்த இடத்தில் ஒரு அரசியல் களமாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் இதே இடத்தில் சுப்ரீம் கோர்ட் இதற்கான அர்ஜென்சியை புரிந்து கொள்ளாமல் இதற்கான டேட்டை கொடுக்க எதற்காக மறுத்து வருகிறது? எந்த ப்ரெஷர் அங்கே போயிருக்கிறது? இன்னையிலிருந்து உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷன் தொடங்கிவிட்டது. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்து முஸ்லீம் என்கிற இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கான மிக முக்கியமான கருவி இந்த ஹிஜாபை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது புதுச்சேரியில் போய்விட்டது, மத்திய பிரதேசத்தில் போய்விட்டது, கர்நாடகாவில் ஏற்கனவே இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இதே முறையில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த விஷயத்தை பரப்பி வருவார்கள். இன்னொரு பக்கம் எந்த அளவில் இந்த கேவலமான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்று போட்டு பாருங்கள். பிஜேபியின் லீடர், கர்நாடகாவின் மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் கே எஸ் ஈஸ்வரன், இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் அவர்கள் அந்த கொடியை ஏற்றினார்கள், அதாவது காவி கொடியை ஏற்றினார்கள், வரும் காலத்தில் இந்திய தேசிய கொடியை மாற்றிவிட்டு லால் கிலாவில், அதாவது ரெட் ஃபோர்ட்டில், செங்கோட்டையில் இதே காவி கொடியை ஏற்றுவோம். இந்தியாவிற்கு இந்த மூன்று நிறம் கொண்ட கொடி தேவையல்ல, இந்தியாவிற்கு ஒரே நிறம் கொண்ட கொடி மட்டும்தான், அதுதான் இந்த காவி கொடி. ஒரு மினிஸ்டர் இந்த ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்கிறார், சிந்தித்து பாருங்கள். ஒரு ஸ்டேட்டுடைய மினிஸ்டரை இது போன்ற ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்கும்போது அவர் மீது எதற்காக ஆக்ஷன் எடுப்பதில் இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு ஜுடிஷரி, இந்த நாட்டு லா அண்ட் ஆர்டர் அஞ்சி வருகிறார்கள். அதாவது இந்த விஷயம் நன்றாக புகைய வேண்டும். இந்த விஷயத்தை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய அளவில் அரசியல் கலவரத்தை தூண்டிவிட்டு மக்களை மோதவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய விஷயமாக தான் இந்த விஷயம் இருக்கிறது. அமித்ஷாவுடைய மகன், அவருடைய படத்தை மட்டும் பாருங்கள். இதே பக்கத்தில் இன்னொரு படம் இந்த நாட்டு மாணவர்களுடைய படமாக இருக்கிறது. அமித்ஷாவுடைய மகன் இஸ்லாமியர்களோட போய் பிசினஸ் செய்யலாம், பணம் பார்க்கலாம், அவர்களுடன் நட்பாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய மகனை எங்க நிறுத்திவிட்டார்கள் என்று பாருங்கள். காவி தொப்பியை போட்டு ஜோக்கர் போன்று ரோட்டில் இறக்கிவிட்டார்கள். இவர்கள் மீது தடியடி நடந்தாலும் கவலை அல்ல, இவர்கள் கொல்லப்பட்டாலும் கவலை இல்லை. இந்த அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், ஆனால் உங்களுடைய குழந்தைகள் இது போன்ற ஜாதி வெறி பிடித்து அலைய வேண்டும்? நாளைக்கு யாருமே எங்களுக்கு வேலை தாருங்கள், டெவலப்மெண்ட் என்று எந்த விதமான கேள்வியும் கேட்க வேண்டாம். அனைவருமே இது போன்ற மதவெறி பிடித்து அலைந்தாலே போதும், எங்களுடைய விஷயங்களை நாங்கள் சாதித்து விடுவோம். இந்த நாட்டிற்கு முன் வரக்கூடிய எந்த கேள்வியும் யாருமே கேட்க வேண்டாம். இதைத்தான் இந்த நபர்கள் எடுத்துக்காட்டி வருகிறார்கள். இவர்களுக்கு இந்த நாடு முக்கியமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் முக்கியமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஜாதி மதம் எதுவுமே முக்கியமல்ல. இவர்களுக்கு முக்கியம் இவர்களுடைய அதிகாரம் மட்டுமே, இவர்கள் கையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மட்டுமே. அதற்காக எதை வேணாலும் செய்வார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.